இருதயத்தை அவருக்கு நேராக உயர்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நம் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கத்தக்கதாக, ஆனந்த தைலத்தினாலே நிரப்பத்தக்கதாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் மகா பெரிய தேவனே, நீர் இம்மட்டுமாக எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். பல இடங்களில் இருந்தும் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி சேர்த்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆவலோடு வந்திருக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலே வந்த ஒருவரையாவது நீர் வெறுமனையே நீர் அனுப்பினதில்லை. கர்த்தாவே, நீர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆனந்த தைலத்தினாலும் துதியின் உடையினாலும் கர்த்தாவே நீர் எங்களை நீர் நிரப்பி விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதியும், எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய ஒருமனப்பாட்டை கலைக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் கடிந்து அப்புறப்படுத்தும். ஏசாயா தீர்க்கதரிசியை தொட்ட உம்முடைய அக்கினி தழல் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கர்த்தாவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். துயரத்திற்கு பதிலாக அல்லது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் துதியையும் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் இரண்டு செய்திகளை நாம் கேட்டோம். முதலாவது செய்தியிலே எவ்விதமாக தேவன் நம்முடைய துயரங்களையும் நம்முடைய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் அவர் மாற்றி மகிழ்ச்சியினாலே நிரப்பும்படியாக இங்கே நம்மை கூட்டி வந்திருக்கிறார். அதற்கு அந்த மகிழ்ச்சியை ஒருவேளை சாகடிக்கக்கூடிய ஏழு விதமான பாவங்களை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து தேவ சமூகத்திலே எப்படி நாம் களி கூர்ந்திருக்க முடியும், ஜாய் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் அந்த செய்தியை கேட்டோம். தொடர்ந்து கல்ச்சரல் ப்ரோக்ராமிலையும் நாம் மிஷனரிகளுடைய மூலமாக கத்து செய்கிற பாடல்கள் மூலமாகவும் சாட்சிகளை நாம் கேட்டோம். இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, தொடர்ந்து இதனாலே அதிகமான நிகழ்ச்சிகள் இருப்பதினாலே நாங்கள் வேகமாக காரியங்களை பேசும்படியாக விரும்புகிறோம். ஐயால் தயவுசெய்து எல்லாரும் நேரத்திற்கு உள்ளே வந்து விடும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளினுடைய முதல் செய்தியாக தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்வதனால் வருகிற மகிழ்ச்சியை குறித்து உங்களோடு கூட நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ஜாய் இன் தி ஃபெலோஷிப் வே ஆஃப் காட் சில்ட்ரன். தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியத்தினால் வருகிற மகிழ்ச்சியை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகத்திலே 133 சங்கீதத்தை நான் வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். என்னோடு கூட தயவுசெய்து நீங்கள் 133 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சாம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கும். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் சீவனையும் கட்டளையிடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சங்கீத புத்தகத்திலே மூன்று வார்த்தைகள் மாத்திரம் இங்கே இந்த சங்கீதத்திலே எழுதியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த மூன்று வார்த்தைகளை ஆரம்பிப்பதன் போது இந்த சங்கீதக்காரன் சங்கீத தாவீது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், இதோ என்ற ஒரு பதத்தோடு கூட அதை ஆரம்பிக்கிறார். ஆங்கிலத்திலே பிஹோல், என்றைக்குமே வேத புத்தகத்திலே இதோ என்ற ஒரு பதம் வரும்போது அதை தொடர்ந்து ஒரு ஒண்டர்ஃபுல், அதாவது அற்புதமான காரியங்கள் அதை தொடர்ந்து வருவதை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம்.
ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், ஏசாயா 7:14 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, பொதுவாக கன்னிகை கர்ப்பவதி ஆவது என்பது நடக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் அதை சொல்லுவதற்கு முன்பான ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்பாக தீர்க்கதரிசி இதோ என்ற ஒரு பதத்தை அங்கே பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அதேவனமாக மேய்ப்பர்கள் எல்லாம் மந்தை இரவு நேரத்திலே காத்து கொண்டிருக்கும் போது தேவதூதன் அவர்கள் மத்தியிலே வந்து நிற்கிறார். தேவனுடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. அப்படி தேவனுடைய மகிமை இங்கே பிரகாசிக்கும் போது தேவதூதன் என்ன சொல்கிறான் என்று நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 சொல்கிறார், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷமான ஒரு நற்செய்தி. இங்கே கூட சங்கீதக்காரன் 133 சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார், இதோ என்று சொல்லி ஆரம்பித்து இதில் 4 ஆசீர்வாதங்களை அவர் அடுக்கடுக்காக இந்த 3 அவர் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹவு குட் அண்ட் ஹவு பிளசன்ட் இட் இஸ் ஃபார் பிரதரன் டு டுவெல் டுகெதர் இன் யூனிட்டி. அருமையானவர்களே, எத்தனை மகிழ்ச்சியானது, எத்தனை இன்பமானது. அருமையானவர்களே, இந்த எத்தனை எத்தனை ஒரே வார்த்தையிலே இந்த 1 நீங்கள் பார்க்கும்போது ஒரேடியாக அவர் சொல்லியிருக்கலாம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார், எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அந்த எத்தனை என்பதை 2 அவர் அங்கே சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் அது எவ்வளவு இன்பமானது, அது எவ்வளவு நன்மையானது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளலாம். ஆகையால் சகோதரர்கள், இங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலே எத்தனை நன்மைகள், அதை குறித்து காலையிலிருந்து சாயங்காலம் வரை கூட பேசிக்கொண்டே போகலாம். அத்தனை நன்மைகள் அத்தனை இன்பமானவைகளை தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நன்மைகள் என்ன இன்பமானவைகள் என்பதை என்ன என்பதை கூறிவிட்டு என்னுடைய தொடர்ந்து என்னுடைய செய்தியை நான் கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த வசனத்திலே விதமாக சகோதரர்கள் கூடியிருப்பது குறித்து நீங்கள் வேதத்திலே பல இடங்களிலே அது எத்தனை நன்மையை பயக்கக்கூடியது என்று நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தல நடபடிகளை நான் சொல்ல வேண்டுமானால் அது எழுப்புதலுடைய நடபடிகள் என்று நாம் கூறலாம். சங்கீதக்காரன் சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்து களி கூறும்படி இன்னும் ஒரு முறை அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுது அவர்கள் மகிழ்ந்து களி கூறுகிறார்களா, அவர்கள் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்கும் போது தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை கூட்டத்திலே கர்த்தர் நோக்கி நாம் செபிப்போம், ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய சகோதரர் சகோதரிகளாக நாங்களும் மேலே மகிழ்ந்து களி கூற வேண்டும். வெறும் மகிழ்ச்சி அல்ல, களி கூறத்தக்கதாக ஆண்டவரே எப்பொழுது எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே நாங்கள் களி கூற வேண்டும் என்று ஜெபசிந்தையோடு கூட நாம் காணப்படுவோம். அப்போஸ்தல நடபடிகளில் நீங்கள் பார்க்கும் போது நான் சொல்லுவேன், அப்போஸ்தல நடபடிகள் ஒரு எழுப்புதலுடைய அத்தியாயம் அங்கே ஆரம்பிக்கிறது என்று சொல்ல முடியும். பெந்தேகோஸ்தே நாளிலே தேவனுடைய ஆவியானவர் அங்கே வந்து இறங்குகிறார். அங்கே ஆவியானவர் இறங்கின போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிறது. இதுவரை சாதாரணமாக இருந்த அப்போஸ்தலர்கள் அதிசயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பேதுருவும் யோவானும் பிறவியிலிருந்து மூடவனாக பிறந்த அவனை தூக்கி விடுவதை பார்க்கலாம். அவன் ஆரவாரத்தோடு குதித்து துள்ளிக்கொண்டு ஆலயத்திற்குள்ளாக வருவதை நாம் பார்க்கலாம். இப்படி வந்ததினாலே அவர்களை
பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அல்லது பரிசேயர்களும் மற்றவர்களும் மத சம்பத்தவர்களும் என்ன செய்கிறார்கள், இவர்களை அடக்க வேண்டும் என்று சாயங்காலத்திலிருந்து அதிகாலை வரை சிறையிலே போடுகிறார்கள். பிற்பாடு என்ன செய்கிறார்கள், அவர்களை பயமுறுத்துகிறார்கள். இவருடைய நாமத்தை குறித்து நீ சொல்லக்கூடாது என்று பயமுறுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த பயமுறுத்துதலுக்கோ இந்த விதமான அச்சுறுத்தலுக்கோ அவர்கள் அஞ்சாமல் அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் 23 வசனத்திலே அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்திலே வந்து, அவர்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட போது, அவர்கள் பயமுறுத்தப்பட்ட போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களிடத்திலே அவர்கள் சாட்சிகளை கூறிவிட்டு 23 வசனத்திலே 4 அதிகாரத்திலே தங்களிடத்திலே தங்களை சேர்ந்தவர்களிடத்திலே வந்து நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர்களிடத்திலே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆகையால் இந்த சகோதர எத்தனை நன்மையானது என்று சொன்னேன் அல்லவா, அந்த நன்மைகளிலே மிகப்பெரிய நன்மை நான் சொல்ல வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அது மிகவும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த தங்களிடத்திலே சொன்ன நடந்த காரியத்தை தங்களுடையவர்களிடத்திலே சொன்னபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படி சொல்லி ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே இவர்களை பயமுறுத்துகிறவர்கள், இவர்களை சிறையில் போடுகிறவர்கள், இவர்களையெல்லாம் தண்டியும், இவர்களையெல்லாம் நீர் அடியும் என்றெல்லாம் அவர்கள் ஜெபிக்கவில்லை. 2 சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லி அங்கே கூடியிருந்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தார்களோ தெரியவில்லை, அவர்கள் எல்லாரும் ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபித்த போது என்ன நடந்தது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவனுடைய வசனத்திலே நான் வாசிக்கிறோம், 30 வசனத்திலே நீங்கள் பார்க்கும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஆண்டவரே அவருடைய பயமுறுத்துதல்களை சற்று நீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடப்பிக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அப்படி அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சோ ஃபெலோஷிப், ஐக்கியத்திலே எத்தனை நன்மை என்று நீங்கள் கேட்கும் போது ஒரு மிகப்பெரிய நன்மை என்றால் நான் சொல்வேன், எல்லாரும் தங்களுடைய பிரச்சனைகளை கூறி பகிர்ந்து கொண்டு அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபயமிடுவதை நாம் பார்க்கலாம். அபயமிட்டு விட்டு ஆண்டவர் கேட்டாரா இல்லையோ என்றவர்கள் உட்கார்ந்து விடவில்லை. 33 வசனத்திலே நீங்கள் பார்க்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், ஜெபித்தார்கள், தங்களுக்கு தைரியத்திற்காக ஜெபித்தார்கள், ஜெபித்து விட்டு முழுவதுமாக நம்பினார்கள். அதை நம்பி அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஒன்றும் அவர்களை நிறுத்த முடியவில்லை. முன்னை காட்டிலும் அதிகமாக அவர்கள் பலமாய் சாட்சி கொள்வதற்கு இந்த ஐக்கியம் உதவியது. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்திலே உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்றால், நான் இளைஞனாக இருக்கும்போது ஒரு சிறிய கல்லூரியிலே, காரைக்குடி பொறியியல் கல்லூரியிலே நான் இடம் கிடைத்த அந்த நாட்களிலே 4 அல்லது 5 கல்லூரிகள் தான் உண்டு. முதலாவது போட்ட உடனே காரைக்குடியிலே எனக்கு கிடைத்தது. கிடைத்து அங்கே போய் அந்த ஜெபக்குழுவிலே நானும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிற்பாடு ரீஜனல் இன்ஜினியரிங் கல்லூரியிலே கூட, என்னுடைய சொந்த இடமாகிய திருச்சியிலே பெற்றோர்கள் இருக்கிற இடத்திலே கிடைத்தது. ஆனால் அங்கிருக்கிற சகோதரர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்களே பல வருஷம் ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு ஆள் எங்களுக்கு வந்திருக்கீங்க, உங்களை விடமாட்டோம் என்று சொல்லி என்னை நிறுத்தி விட்டார்கள். ஆனால் அது எத்தனை நன்மை என்பதை ஒருவேளை அந்த நேரத்திலே எனக்கு தெரியாவிட்டாலும் இந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் நான் அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்களுடைய ஐக்கியத்தினால் வருகிற நன்மைகள் அது எத்தனை நன்மை என்று சொன்னால் அது விவரிக்க முடியாத அத்தனை நன்மையாக இருக்கிறது. அவர் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண நபராக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் நாம் அனைவருக்குமே
தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வாரத்திலே ஒரு நாள் இரு கூடுகிற நாம் ஏழாம் நாள் கிறிஸ்தவர்கள் அல்ல. We are not seventh day Christians. We are seven days Christians. நாம் ஏழு நாளும் கூட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளே டெய்லி they gathered. பொறியியல் கல்லூரியில் நாங்கள் கூடும்போது ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்திலே ஏதோ ஒரு நாள் கூடினால் போதாதா, வாரத்திலே ஒரு புதன்கிழமை என்றல்ல, ஒவ்வொரு நாள் சாயங்காலத்திலே ஐந்து மணிக்கு எத்தனை பேர் இருந்தார்கள்? திரள் கூட்ட மக்கள் கிடையாது, இரண்டு பேர், அதிகபட்சம் மூன்று பேர். ஆண்டவர் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷன் இரண்டு அல்லது மூன்று. அங்கே கூடி நாங்கள் ஜெபித்தோம். அது எத்தனை நன்மையானது! இன்றைக்கு ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் உருவாகி இருக்கிறது என்றால் நான் கண்டிப்பாகவே சொல்ல முடியும், அங்கே போட்ட முழங்கால் என்று சொல்ல முடியும். நேற்றைய தினத்திலே நல்லராஜ் அவர்களை, பிரெஞ்ச் மிஷனரி பிரேயர் பேண்ட்லே இருக்கிற தலைவர் அவர்களை நேற்று முன்பாக உட்கார்ந்தார்கள். அவரை நேர்ந்து பார்த்த உடனே ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டோம். அப்பொழுது உடனடியாக நான் அவரிடத்தில் சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கிறதா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் ஆரம்பிக்க கூட இல்லை, அப்பொழுதுதான் ஆரம்பிக்க தருவாயிலே இருக்கிறது. நாங்கள் இருவரும், அப்பொழுது நான் ஒரு மாணவன், நாங்கள் இருவரும் ராத்திரி 12 மணிக்கு எழுந்திருந்து ஒவ்வொரு கட்டணம் கட்டாத போது நிலையில் இருக்கிற இடத்துல தெரு தெருவாக நின்று அங்கே குடியேறப்போகிற மக்களுக்காக ஜெபித்தோம். இன்னைக்கு திருவரம்பூரிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்கி இருக்கிறார் என்றால், இரண்டு சகோதரர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆகையால் அருமையானவர்களே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையானது! அது நம்மை போன்ற தேவ பிள்ளைகளுக்கு நன்மையானது, பெரிய ஊழியக்காரர்களாகிய அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற நபர்களுக்கும் அது மிகவும் உதவியாக இருந்ததாக வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்திலே அதிகமாக பிரயாணங்களை செய்தவர், அநேக கப்பற் சேதங்களிலே மாட்டிக்கொண்டவர், அநேக முறை உபவாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் இருந்தவர், சொகுசு வாழ்க்கை நடத்துகிற இன்றைய ஊழியர்களைப் போல அன்றைய ஊழியனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லை. அவர்கள் தியாகத்தோடு, கண்விழிப்புகளோடு, ஆகாரம் இல்லாமல், பலவிதமான சேதங்களோடும், பலவிதமான கள்ள சகோதரர்களால் வந்த மோசடிகளோடும் அவர்கள் கர்த்தரை சேவித்து வருகிறார்கள். இப்படி சேவித்து தளர்ந்து வரும்போது தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்திற்கு அவர் வந்துவிட்டார். வயதான காலத்திலும் தொடர்ந்து வாலிபனை போல செயலாற்றி கொண்டிருந்த அப்போஸ்தலன் பலவித கப்பல் சேதத்திலே அகப்பட்டு கொண்டு குற்றவாளியாக அங்கே அவர் ரோமாபுரிக்கு அழைத்துக் கொண்டு வரப்படுகிற நிலையிலே நீங்கள் பார்ப்பில்லையானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரத்திலே 15 வசனத்தை நீங்கள் பார்க்கும் போது, அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அபியூபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். அண்டர்லைன் பண்ணுங்க, சகோதரர்களை அப்போஸ்தலாகிய பவுல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான், ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். அந்த தைரியம் அடைந்தான் என்ற ஒரு பதம் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலன், எத்தனை நிருபங்களை எழுதின அப்போஸ்தலன், சிறையில் இருந்து கொண்டு மற்றவர்களை ஊக்குவித்த ஒரு அப்போஸ்தலன், இன்றைக்கு கப்பற் சேதங்களினாலும் பலவிதமான ஆபத்துகளினாலும் முட்டி மோதி அவன் வந்து அங்கே சில சகோதரர்களை பார்க்கிறார். அவர் கூட்டத்தைச் சேர்ந்தவர்களா, அல்லது அவர் இனத்தைச் சேர்ந்தவர்களா, அல்லது அவர் சபையைச் சேர்ந்தவர்களா? அவர்கள் சகோதரர்கள். அவர்களை கண்ட உடனே அவன் தைரியம் அடைந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஹவ் குட், எத்தனை நன்மையானது! பகிர்ந்து கொள்ளுகிறோம், தேவனை நோக்கி ஒன்றிணைந்து அபயம் இடுகிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் நம்மை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிறோம். ஹவ் பிளசன்ட், அது எத்தனை இன்பமானது! அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதின பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அது மகிழ்ச்சியின் நிருபம் என்று அதற்கு பெயர் உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திற்கு இன்னொரு ஒரு பெயரை நீங்கள் கொடுக்க வேண்டுமானால், இட் இஸ் அன் எபிசல் ஆஃப் ஜாய், அது மகிழ்ச்சியின் நிருபம்.
நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நீங்கள் வீட்டிலே போய் உட்கார்ந்து இந்த நிருபத்திலே நீங்கள் எத்தனை முறை சந்தோஷம், சந்தோஷம் என்ற பதம் வருகிறது என்பதை அடிக்கோடிட்டு பாருங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் பல முறைகளிலே சந்தோஷம், இட்ஸ் அன் எபிசோட் ஆஃப் ஜாய், இது சந்தோஷத்தினுடைய ஒரு நிருபம். அவர் பாருங்கள் எப்பொழுது சந்தோஷப்படுகிறார். பிலிப்பியர்களின் நிருபம் 2:17 18 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேல் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பிலிப்பியர்கள் யார்? ஒருவேளை ஒரு சாதாரண விசுவாசிகள். பவுல் யார்? இந்த நிருபத்தையே எழுதுகிறவர். அவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் அனைவரோடும் கூட சேர்ந்து நான் சந்தோஷம் அடைவேன். அருமையானவர்களே, என்னை யாரும் சந்தோஷப்படுத்த தேவை கிடையாதுங்க, நானே என்னை சந்தோஷப்படுத்திக் கொள்வேன். என யாரும் உற்சாகப்படுத்த வேண்டிய தேவையில்லை, நானே என்னை உற்சாகப்படுத்துவேன் என்று அவர் சொல்லவில்லை. உங்கள் அனைவரோடும் கூட. அப்படியானால் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் எவ்வளவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. நான் சொல்ல வேண்டுமானால் சொல்லுவேன், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவேளை அந்த சகோதரர்களை பார்த்து தைரியம் கொண்டான் என்று சொல்லும் போது, அது மெடிக்கல் டேர்ம்ல சொல்ல வேண்டுமானால் அவர் மிக ஓன் அவுட் ஆகிட்டாரு, டயர்டா இருக்கிறாரு. உடனே என்ன சொல்றாங்க, வேற அவருக்கு கொஞ்சம் என்ன கொடுங்க, சத்து பொருளை கொடுங்க, அவருக்கு கொஞ்சம் டானிக்கை கொடுங்க. என்ன டானிக்கு? பலப்படுவதற்குரிய டானிக். அந்த பலப்படுவதற்குரிய டானிக் எது? அதுதாங்க ஃபெலோஷிப், அதுதான் சகோதர சகோதரிகள். உங்க முகத்தை பார்த்த உடனே, அவருடைய முகத்தை பார்த்த உடனே அவருக்கு ஸ்பிரிச்சுவல் டானிக் கொடுத்தது போல இருந்தது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேதர் பண்ணும்போதும் காலையில் ஜெபம் பண்ணுவோம், ராத்திரியும் ஜெபம் பண்ணுவோம், டெய்லி ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கறது எங்களுக்கு ஒரு டானிக் கொடுத்தது போல இருக்கும். ஒருவேளை இந்த பிளஸ்ஸோவில் கூட நீங்க எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கீங்களே, சிலர் சொல்லுவாங்க அண்ணே ஒரு வருஷத்துக்கு டானிக் சாப்பிட்டது போல இருக்கும். ஸோ ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் கூட்டம் ஒரு வருஷம் டானிக்கு சமாதானம், சமானம், ஸ்பிரிச்சுவல் டானிக். இன்னைக்கு அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார் உங்கள் அனைவரோடும் கூட நான் சந்தோஷப்படுவேன். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பிலிப்பியர் 2:18, இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து, நான் சந்தோஷப்படுவேன், நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அதுதாங்க ஃபெலோஷிப். நீங்க மாத்திரம் சந்தோஷப்படுறதில்ல, அல்லது நான் மாத்திரம் சந்தோஷப்படுறதில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருங்க, நல்லா இல்லையா, கையில ஒருத்தி சொல்லுங்க. நாம் அனைவரும் சேர்ந்து சந்தோஷப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த சந்தோஷம் இன்னும் கூட பிலிப்பியர் 2:18 நீங்கள் 28, 29, 30 வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது அவர் அங்கே எப்பாப்பிரயாத்துவை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் மறுபடியும், நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும். ஊழியக்காரனை பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷப்படவும், என் துக்கம் குறைவும் அவனை அதிசயிக்கிறமாய் அனுப்பினேன். ஆனபடியால் நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனவமாக எண்ணுங்கள். அவன் என்ன செய்தானா, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். அவன் கிறிஸ்தவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் எப்பாப்பிரயாத்து மரணத்திற்கு சமீபமாக இருந்தான். அவன் உங்களை பார்க்க வருகிறான், அவனை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். இதை குறித்து சொல்லும் போது நீங்கள் எல்லாரும் சிறு வயதிலேயோ பெரிய வயதிலேயோ நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக பறந்து வரும்போது அந்த குஞ்சுகளை, என்றைக்கு ஒரு தாய்ப்பறவை குட்டி குஞ்சு போட்டு விட்டதோ அதற்கு பிற்பாடு அந்த தாய்ப்பறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஓடும். எதுக்காக ஓடும்? குஞ்சுகளுக்கெல்லாம் என்ன எடுப்பதற்காக? புழு பிடிப்பதற்காக, பூச்சி பிடிப்பதற்காக, எங்கெல்லாமோ ஓடி ஓடி பிடிச்சிட்டு வரும். பிடிச்சிட்டு இந்த கூட்டுக்கட்டக்காக வரும். கூட்டுக்கிட்ட வந்த உடனே குஞ்சுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா
அதனுடைய மகிழ்ச்சியினுடைய ஆரவாரத்தை எப்படி காட்டும் என்றால், ரக்கைகளை அடித்து அடித்து என்னன்னா, அந்த தாயை பார்த்த உடனே அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு, அவ்வளவு மகிழ்ச்சி. ஆகையினால எத்தனை பேர் அதை பார்த்தீங்களோ, நகர்ப்புறத்தில் இருக்கவங்கள நான் பார்த்துருக்க மாட்டீங்க, நானா கிராமத்தில் வளர்ந்தால் அதை பார்த்து பலமுறை நான் ரசித்திருக்கிறேன். ஆகையால் தன்னுடைய தாய்ப்பறவை, தன்னுடைய தகப்பன் வந்தவுடனே அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு முகத்திலே ஆரவாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. ஏன் அவ்வளவு பாசம், ஐக்கியத்தில் பாசம். தாய்ப்பறவை, குச்சி பறவையை பார்த்த உடனே தாய்ப்பறவையும் ரக்கைகளை அடிக்கிறது, குஞ்சு பறவையும் ரக்கைகளை அடித்து ஆ என்று கத்துகிறது. அது எதை காட்டுகிறது என்றால், ஒருவர் மேல் ஒருவர் இருக்கிற பாசத்தை காட்டுகிறது. ஐக்கியங்களிலே அப்படிப்பட்டதான ஒரு பாசம், அப்படிப்பட்டதான ஒரு அன்பு ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக நம்மை நடத்தும். எப்பப்பா எப்பப்பா வரும்பா, எப்ப இன்னைக்கு சாயங்காலம் வரும், காத்துக்கிட்டு இருப்போம், எப்படா வரும் இல்லை எப்ப வரும் என்று தேவ பிள்ளைகளோடு கூட அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறது தான். இதோ சகோதரர், எத்தனை நன்மை, எத்தனை இன்மை இனிமை என்று அவர் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு, இந்த வசனத்திலே அவர் மூன்று காரியங்களை அவர் இங்கே சொல்வதை பார்க்கலாம். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், யார் கூடி வருவது, சகோதரர்கள் கூடி வருவது. எனக்கு அருமையானவர்களே, ஐக்கியத்தினுடைய அடிப்படை, வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஃபெலோஷிப், ஐக்கியத்தினுடைய அடிப்படை என்னவென்றால், சகோதர சகோதரிகள் என்ற ஒரு உணர்வோடு கூட நாம் கூடி வருதல். நாம் ஒருவரை ஒருவர் முன்பின் அறியாதவர்களாக இருந்தோம். உங்களை எனக்கு தெரியாது, என்ன எனக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நாம் எப்படி நாம் ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக வருகிறோம், எதன் அடிப்படையிலே நாம் ஐக்கியத்திலே வருகிறோம் என்றால், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஒன்னியோவான் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களிலும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவர் ஒளியில் இருக்கிறார், நாமும் ஒளியில் இருந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றிவிட்டது. அந்த இரத்த பாசம், நீ ஒருவேளை நீ எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருக்கலாம், எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம், எந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆகையால் எந்த அடிப்படையில் என்றால், தேவனுடைய வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12:13 அவர் சொல்லுகிறார். பாருங்கள் வேகமாக, 1 கொரிந்தியர் 12:13-14 நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் யூதராயினும், நாம் கிரேக்கராயினும், அடிமைகளாயினும், சுயாதீனராயினும், எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாங்குந்திருக்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. சரீரமாகிய கிறிஸ்துவனுடைய சபையினுடைய அவயவங்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகையால நீங்க ஒருவேளை ஒரு டினாமினேஷன் போலாம், நான் ஒரு டினாமினேஷன் போலாம், நீங்க வேலை ஒருவேளை நீங்க வேற ஐக்கியத்தில் இருக்கலாம், நான் வேற ஐக்கியத்தில் இருக்கலாம், ஆனால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. நாம் எல்லாரும் ஒரே பரலோகத்திற்கு போகிறோம், நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைகள் என்று மாத்திரமல்ல, எபிரேயர் 2:11-13 வாசித்து பார்ப்பில்லையானால், சகோதரர்கள் என்று அவர் நம்மை அழைக்க அவர் வெட்கப்படவில்லையா. நாம் அவருடைய பிள்ளைகள்,
அவருடைய வீட்டை சேர்ந்தவர்கள், அவர் நம்முடைய சகோதரர்கள் என்று நம்மை அழைக்கிறார், அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரே பரலோகம், ஒரே நகர சிட்டி, ஒரே நகரத்திற்கு நேராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அது தேவன் தாமே ஆயத்த பண்ணின இடம். ஆகையினால இந்த ஆளு வேற இடத்துக்கு போறாரு, அந்த ஆளு வேற இடத்துக்கு போறாரு, இன்னாரு இன்னொரு இடத்துக்கு போறாரு என்றால, எல்லோரும் ஒரே இடத்திற்கு நாம் போக போகிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 119 சங்கீதம் 63 வசனத்திலே, நான் யாரோடு கூட நான் ஐக்கியம் கொள்வேன் என்று அவர் சொல்லும் போது, 119 சங்கீதம் 63 வசனத்தை தயவு செய்து நீங்கள் பார்க்கலாம். அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். 63 வசனத்திலே அவர் சொல்வதை பார்க்கலாம். வாசிக்கிறேன் பாருங்கள், கவனியுங்கள். உமது கற்பனைகளை கை கொள்ளும், உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். உமக்கு பயப்படுகிறவன், உமது கட்டளைகளை கை கொள்கிறவன், எல்லாரும் நான் எனக்கு ஃப்ரெண்டு, எல்லாரும் எனக்கு சகோதரர்கள், எல்லாரும் எனக்கு சகோதரிகள். ஒன்னே உமக்கு பயப்படணும், ரெண்டாவது உமக்கு கட்டளைகளை கீழ்ப்படியணும், அவ்வளவுதாங்க எனக்கு தேவை. அது எல்லாத்துக்கும், ஐயா அவர் வேற ஜாதிக்காரராச்சே, ஐயா இவர் வேற பாஷைக்காரராச்சே, யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க. 1 பேதுரு 2:9 அப்போஸ்தலாகிய பேதுரு சொல்லுகிறார், என்ன, நாம் எல்லாரும் ராஜரிய ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும், ஒரே ஒரு ஜாதி தான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்த ஜாதி. இன்னொரு ஜாதி ஒன்று உண்டு, அது பேரு அசுத்த ஜாதி. இது இந்த ஜாதி அந்த ஜாதி என்ற அடிப்படையிலே நாம் கூடவில்லை. இந்த இனத்தைச் சேர்ந்தவன், அந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்ற ஒரு அடிப்படையிலே நாம் கூறவில்லை. அல்லது இவங்கெல்லாம் எங்க ஊருக்காரங்க, எங்க ஊர் என்று சொன்னா திருச்சிக்காரங்களாம் ஒன்னா வாங்கப்பா, நம்ம எல்லாம் ஒரு சபை கட்டுவோம். திருநெல்வேலிக்காரங்க, நாகர்கோயிலுக்காரங்க, அப்படிப்பட்ட பாசம் அல்ல. நாகர்கோயில், திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர் பாசம் அல்லையா இது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வந்த பாசம். பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலனும், அவர் ஒரு யூத குலத்தைச் சேர்ந்தவர், அவருக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக கொர்நேலியுவுக்கு அனுப்ப அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இது அசுத்தமானது, புறையினத்தார்கள் எல்லாம் அசுத்தமானவர்கள், நாங்கள் அவரோடு கூட எந்த சம்பந்தமும் கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று எண்ணாதப்பா, நீ அவன் புறையினத்தான் புறையினத்தான் நினைக்காத. சோ கொர்நேலி வீட்டுக்கு வர்றாரு. கொர்நேலி வீட்டுக்கு வந்தவுடனே அவர் செய்த முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா, அப்போஸ்தலர் 10 நீங்கள் பார்ப்பீர்களானால், 34-35 நீங்கள் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 10:34-35 பார்க்கும்போது, பேதுரு பேச தொடங்கி ஆரம்பிக்கிறார். என்ன ஸ்டைல் ஆரம்பிக்கிறாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் யூதர்களுக்கு தான் தேவன் என்று அல்ல, இஸ்ரவேல் ஜனத்திற்கு தான் அவர் தேவன் என்று அல்ல, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எந்த ஜாதியாயிருந்தாலும், எந்த ஜனத்தாயிருந்தாலும், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவனாயிருந்தாலும், அவருக்கு பயந்து பரிசுத்தத்தை செய்கிறவன், நீதியை செய்கிறவனே அவருக்கு உகந்தவன் என்பதை நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இதான் பேசிக்கிட்டே போறாரு, வசனத்தை கூட முடிக்கல. ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேல் வந்து இறங்கினது போல அவர்கள் மேல் வந்து இறங்கினார். நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லாங்குவேஜ், கம்யூனிட்டி, இடம், ஏழை பணக்காரங்கள் இந்த அடிப்படையில் அல்ல. தயவுசெய்து என்னோடு கூட ஒரு சில வசனங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்படியாக நான் விரும்புகிறேன். கொலோசியர்களின் நிருபம் 3 வேகமாக நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியர்களின் நிருபம் 3:11 பாருங்கள். ஆகையால் எதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும்
விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் உள்ளவன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலுமாய் இருக்கிறார். எஜமான், இவர் அதிகாரி, இவர் தொழிலாளி என்று அல்ல, இவர் இந்த ஊரை சேர்ந்தவர், அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் என்று அல்ல, அவர் இந்த படிப்பு படித்திருக்கிறவர், அவர் அந்த படிப்பு படித்திருக்கிறவர் என்று அல்ல, இவர் ஏழை, அவர் பணக்காரன் என்று அல்ல, இவர் இந்த பாஷையை பேசுகிறவர், அவர் அந்த பாஷையை பேசுகிறவர் என்று அல்ல. கிறிஸ்துவே நம்முடைய ஐக்கியத்தினுடைய மையப்பொருள், நம்முடைய ஐக்கியத்தினுடைய மையமானவர் யார்? ஒரு மனிதன் அல்ல, கிறிஸ்து. அவர் தூரமாயிருந்த நம்மை, இரு இனத்தாருக்கும் இருந்த பகையை சிலுவையிலே கொன்று யூதர்களையும் கிரேக்கர்களையும் அவர் சிலுவையினாலே அவர் ஒன்றாக்கி விட்டார். ஆகையினால நான் என் கூட்டத்தை சேர்ந்த என் ஜாதி, இன்னைக்கு ரொம்ப துக்கமான காரியம், ஜாதிக்கு ஜாதி சபை, ஜாதி அடிப்படையில் சபை, ஜாதி பேரில் சபை. அருமையானவர்களே, அதை குறித்து நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை. அவர்கள் ஐக்கியம் என்றால் என்ன என்பதை தெரியாதவர்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். கலாத்திருக்கிற நிருபத்திலே 3:28 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கூறுகிறார்? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமையன் என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்களே. சோ நாம் எந்த அடிப்படையிலே நாம் கூடுகிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நாம் யாராக இருந்தாலும், எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த சபை பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நம் எல்லோருக்குள்ளும் அந்த அடிப்படையில் ஐக்கியம் உண்டு. சகோதரர் என்று அவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் சகோதரர்களாக இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாகவே அந்த அடிப்படை உண்டு. இது ஒருவேளை சிலர் பார்ப்பீங்க, சொல்லுவாங்க, பிரதர் இன்னார் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், ஐயா நான் இன்னாருக்கு தான் பிரதர் சொந்தம், ஐயா அன்னாரோடு தான் நான் ஐக்கியம் பண்ணுவேன். அப்படி அல்ல. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம், தேவனுடைய ஒரு ஊழியக்காரனால் நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஆனால் நாம் யாருக்கு சொந்தம் என்றால், நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது. ஆகையால் கிரயத்திற்கு நாம் ரத்தத்தினாலே கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று வேத வசனத்திலே 1 Corinthians 6:20 நீங்கள் பார்க்கலாம். கிரயத்திற்கு வாங்கினவர் இயேசு ரத்தத்தை சிந்தி. இன்னும் 1 Corinthians 3:23 நீங்கள் தயவு செய்து பார்ப்பீர்களே. ஆனால் 1 Corinthians 3:23 நீங்கள் பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நான் யாருக்கு சொந்தம்? ஒருவேளை என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது ஒரு சகோதரனாக இருக்கலாம், இப்பொழுது அவர் உயிரோடு இல்லை, நான் அவருக்கு சொந்தம் கிடையாது. ஒருவேளை ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுத்தார், இப்போ அவர் எங்க இருக்கிறார் தெரியாது, ஆகையால் நான் அவர் பின்னாடியே தான் போயிட்டு இருப்பேன். இல்லை, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்படியானால் நான் தேவனுக்கு சொந்தமானவன். ஆகையால் மனுஷர்களுடைய அடிப்படையிலே நான் ஐக்கியம் கொள்வது இல்லை. சகோதரர்கள், யாருடைய அடிப்படையிலே நாம் சகோதரர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிப்படையிலே. அப்படியானால் பிரதர், நாங்கெல்லாம் பிளஸ்ஸிங் யூத் மிஷனை சேர்ந்தவங்க, நாங்க இந்த குழுவில் இருக்கிறவங்க, இந்த குழுவில் இருக்கிறவங்களோட தான் நாங்கள் ஐக்கியம் கொள்வோம் என்று ஒரு கூட்டத்தார் இயேசு கிறிஸ்து இருக்கும் போது சொன்னார்கள். இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:49-50 நீங்கள் பார்ப்பீர்களானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:49-50 அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன். அவன் பின்பற்றவன் தான், he does not belong to our group.
அவர் ஆர்கனைசேஷன், அவர் சர்ச் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதபடியால் அவனை தடுத்தோம். ஆண்டவர் உடனே முதுகில தட்டி கொடுத்து அப்படிதான்ப்பா இருக்கணும், நீங்க நம்ம ஆளுகளை அப்படிதான் இருக்கணும் சொன்னாரா? ஆனால் அதற்கு மாறாக இயேசு என்ன சொல்கிறார்? அவர்களை தடுக்க வேண்டாம். ஏன் தடுக்க வேண்டாம்? நமக்கு விரோதியா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். அருமையானவர்களே, குழு அடிப்படையிலே நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்வதல்ல, அது பிரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பண்டா இருந்தான், அது என்எம்எஸ்ஸா இருந்தான், அது ஐஎம்எஸ்ஸா இருந்தான், அது ஜெம்ஸா இருந்தான், அது ஐஇஎம்மா இருந்தான், அது ஒருவேளை ஒரு பெந்தகோத்து சபையை சேர்ந்தவளா இருந்தான், ஒருவேளை ஒரு லுத்தரன் சபையில ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான், அது எந்த சபையை சேர்ந்தாலும் நாம் குழுவினுடைய அடிப்படையிலே அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேரோடு கூட நமக்கு ஐக்கியம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாமெல்லாம் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள்ன்ற சந்தோஷமா சொல்லி அதெல்லாம் நிறுத்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நான் கூட்டிகிட்டே போவேன் என்னுடைய செய்தியை. நாம் எல்லாரும் தேவனுடைய உடன்வேலையாட்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:2 நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:6-7 பார்ப்பில கூட்டாளிகள். ஒருவேளை எஃப்எம்பிபியில் இருக்கிற மிஷினரிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, பிஒய்எம்ல இருக்கிற மிஷினரிக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை அந்த மிஷினரிக்கு வந்ததாக பிஒய்எம் ஆளுங்க எடுத்து, ஏன்னா எல்லாரும் கூட்டாளிங்க, அவர் தான் மீன் பிடிக்கிறாரு, நானும் ஒரு பக்கம் மீன் பிடிக்கிறேன், மீன் போட்டு எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது படகு, ஒரு படகு நிறைஞ்சிருச்சு. உடனே ஐயா வாங்க வாங்க கூப்பிடுறாரு. ஏய் நீ தானப்பா, ஓம்பாடு அது அப்படி இல்லை. நம்ம எல்லாம் கூட்டாளிகள், நாம் எல்லாரும் உடன் வேலையாட்கள், நாம் எல்லாரும் உடன் கைகளை கோர்த்து நாம் நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் வந்து நிற்கிறோம். உடன் வேலையாட்கள், உடன் கூட்டாளிகள் மாத்திரமல்ல, we are fellow soldiers, உடன் போர் செய்கிறவர்கள். நீங்கள் தேவனுடைய வசனத்தில் பிலிப்பியர்களது நிருபம் 2:25 மகிழ்ச்சி நிருபத்திலே கூட நீங்கள் பார்க்கலாம். பிலிப்பியர்களது நிருபம் 2:25 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? மேலும் என் சகோதரன், ஃபர்ஸ்ட் நான் சகோதரன், அடுத்து யாரு? உடன் வேலையால் கோவர்க்கர், ஃபெல்லோ ஒர்க்கர், நாம் எல்லாரும் ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ். மூணாவது யாருங்க? உடன் சேவகன், ஃபெல்லோ சோல்ஜர். யாரோடங்க சண்டை போட போறீங்க? நம்ம எல்லாம் யாரோட சண்டை போட போறோம்? நமக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கிடையாது, நம்ம ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுறவங்க இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிரி தான், அது பிசாஸ். நான் ஒருவருக்கு ஒருவர் எதிரி அல்ல, ஒருவரை ஒருவர் கீழே தள்ளுகிறவர்கள் அல்ல, ஒருவரை ஒருவர் இறக்குகிறவர்கள் அல்ல. உடன் வேலையாட்கள், ஃபெல்லோ சோல்ஜர்ஸ், உடன் போர் சேவகர்கள். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் நமக்கு சண்டை உண்டு. சண்டை போட்டு பிசாசின் பிடியிலிருந்து மக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வருகிறவர்கள் நாம். வி ஆர் ஆல் சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸ் மாத்திரம் அல்ல, இன்னும் ஒருபடி நான் தாண்டி சொல்ல போறேன், உடன் சிறைவாசிகள். இதை கேட்டோன்னு முடல உடன் சகோதரன்றீங்க, அப்புறம் என்ன சொல்றீங்க? உடன் வேலையால், அது சரி ஒத்துக்கிட்டேன், அப்புறம் என்ன சொன்னீங்க? உடன் போர் சேவகர் சொன்னீங்க, அதை கூட நான் ஒத்துக்கிட்டேன். திடீர்னு ஒரு இன்னொரு ஸ்டெப்புக்கு போறீங்க, என்ன ஸ்டெப்பு? எல்லாரும் ஒன்னா எங்க போக போறோம்? எங்க போக போறோம்? சிறைக்கு போக போறோன்றீங்களே, என்ன பிரதர்? அங்க போனாலும் அங்கேயும் கூட்டாளி தான். ஏன் உடன் சேவகர்கள் என்றான் சொல்கிறேன்? ரோமர்களின் நிருபத்திலே 16 அப்போஸ்தலனாகிய பவுல் 7 அவர் சொல்லுகிறார். ரோமர் 16:7 நீங்கள் பார்க்கும் போது, அப்பதான் சிறையில இருந்து கூட பாட்டு பாடலாங்க. ரோமர் 16:7 அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடு கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள்.
என்ன மாத்திரம் வாழ்த்துக்குன்னு சொல்லுற, என்னோடு கூட எனக்கு முன்னாடி வந்தவங்க, அவங்க என்னோடு கூட சிறையில் இருந்தவங்க, அவங்களையும் வாழ்த்துங்க. அருமையானவர்களே, ஒரு சிலர் இடத்துல சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு அவங்களோட எல்லாம் ஐக்கியம் கொள்ள முடியாது. ஏன் ஐக்கியம் கொள்ள முடியாது? அவங்களும் சகோதரர்கள் தானே. அவங்க ஸ்டாண்டர்டே ரொம்ப லோ ஸ்டாண்டர்டா இருக்கு. இல்ல பிரதர், அவங்க ரட்சிக்கப்பட்டு தானே இருக்காங்க. ஏன் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட்? என்னது ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட், அவங்க ஸ்டாண்டர்ட் என்ன? ரொம்ப இப்பதான் கத்துக்குட்டியா இருக்காங்க. நான் பெரிய குட்டியா வளர்ந்துட்டேன், நான் போய் கத்துக்குட்டிட்டு எப்படி போறது? அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ஆவிக்குரிய ஜெயண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் வச்சிருந்த ஆளுங்க கெசமனே தோட்டத்தில் போய் அவர் வியாகுலப்படுறாரு, பிதாவிடையே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உம்முடைய என்னுடைய சித்தம் இல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்றாரு. அப்பா ஒரு மணி நேரம் என்னோடு கூட ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களே ஐக்கியத்தில் இருக்கிறவர்களே, நீங்கள் என்னோடு கூட ஒரு மூணு பேரை தானப்பா கூட்டிட்டு போறேன், 12 பேரை இல்லையே, அவங்களெல்லாம் ஆக்கியெல்லாம் அங்கே தனியாக விட்டுட்டேனே, நீங்களாவது இருக்கக்கூடாதா? யாருங்க அவங்கெல்லாம் யாரு? பேதுரு மறுதளிக்க போறாரு, எல்லாரும் ஓட போற கேஸ். இப்படி சச் எ லோ ஸ்டாண்டர்ட் பீப்புளோட ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஹேவிங் ஃபெலோஷிப் வித் தம். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் கடிதம் நிருபம் 15 அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் ரோமர் எழுதின பவுல் ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் தயவு செய்து பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே அவர் என்ன சொல்கிறார்? விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை குறித்து அவர் அங்கே எழுதுகிறார். பலமுள்ளவர்களாகிய நாம், பலமுள்ளவர்களுக்கு தான் அது அட்ரஸ், நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களையும் தாங்க வேண்டும். நம்மில் ஒருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்தித்தவருடைய நிந்தைகளின் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆகையினாலே நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஏன் ஸ்டாண்டர்ட் ஓ ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை, நம் எல்லாருமே வி ஆர் ஆல் கோயிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன், நன் ஆஃப் அஸ் ஆர் பெர்ஃபெக்ட். இங்கே இருக்கிற யாருமே பெர்ஃபெக்ட், இன்க்ளூடிங் மீ. ஒருவேளைக்கு நான் பிரசங்கம் பண்ணலாம், நான் பெர்ஃபெக்ட் நான் சொல்லலை, நான் அடைந்தாயிட்டேன் அல்ல பவுல் சொல்றாரு. வி ஆர் ஆல் கோயிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். நாம் எல்லாரும் கற்கணும், நாம் எல்லாரும் தேரணும், நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முன்னுக்கு போகணும். ஆகையினால நாம் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட சகோதரர்கள், அந்த சகோதரர்களோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? வாட் இஸ் த எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த ஃபெலோஷிப்? அதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒருமித்து வாசம் பண்ணுவது. எத்தனை நன்மதி, எத்தனை இன்பம் என்று சொன்னேன். யாரோடு கூட வாசம் பண்ணுவது? சகோதரர்களோடு கூட வாசம் பண்ணுவது. சகோதரர் என்று சொல்வது எந்த அடிப்படையில் என்று நான் சொன்னேன். அடுத்தபடியாக அதனுடைய அத்தியாவசியமான தேவை என்ன? ஒரு மனத்தோடு இருப்பது, ஒன்னஸ். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனப்பாடு அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். பெந்தேகோஸ்தினுடைய ரகசியம் ஒரு மனப்பாடு. அப்போஸ்தலர் 2 வசனத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். பலத்த காற்று அடிக்கிற அளக்கும் போல வந்தது. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். கூடியிருந்தவர்கள் எல்லாரும் சந்தேகப்பட்டு ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று பேசும்போது பேதுரு அப்போஸ்தலன், அப்போஸ்தலர் 2:14 வசனத்தில் முதல் முறையாக அவர் 11 பேரோடு கூட சேர்ந்து எந்திரிச்சு நிற்கிறார். சி, ஒருமனப்பாட்டை அங்கே வெளியே காட்டுகிறார். அந்த ஒருமனப்பாட்டு அதுதான் அப்போஸ்தலனுடைய ரகசியங்க, ஒன்னஸ். சரி, சவுல் சபையை துன்புறுத்திட்டு இருக்கிறான், சபையை துன்புறுத்துறதுனால பெரிய உபத்திரவம் சபைக்கு வருது. ஸ்தேவானை இரத்த சாட்சியாக, முதல் இரத்த சாட்சியாக அவர் மறிக்கிறார். அவர் நிமித்தம் சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவம், சவுல் புருஷரையும் ஸ்திரீகளையும் வெளியே இழுத்து போட்டு அவளை அடிக்கிறார்.
அப்போஸ்தலர் 1:8 அவங்க கீழ்ப்படியில, 1:8 உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, அல்லது பசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமி எங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள். பூமி எல்லா இடத்துக்கும் போவோம், அதுபடி எருசலேமிலே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உபத்திரம் வந்த உடனே சிதறப்பட்டவர்கள் எங்க போறாங்க? யூதேயாவுக்கு போறாங்க, சமாரியாவுக்கு போறாங்க, எல்லா இடத்துலையும் போய் என்னத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? சுவிசேஷத்தை சொல்றாங்க. அப்போஸ்தலர் 8:8 படித்து பார்ப்பில்லையானால், பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். என்ன ஏங்க இந்த சந்தோஷம்? இந்த சிதறப்பட்டு போனவர்களிடத்துல 3 காரியம் ஒரு மனத்தோடு காணப்பட்டார்கள். அது என்னவென்றால், they had one goal. அன்றைக்கு அனைவருமே சொன்று சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரே ஒரு இலக்கு இருந்தது. They had only one interest. அவர்களுக்குள்ளே ஒரே விருப்பம் இருந்தது. மூன்றாவதாக, they had only one purpose. அவர்களுக்குள்ளே ஒரே நோக்கம் இருந்தது. எழுதி வச்சுக்கோங்க, நமக்குள்ளே ஒன் கோல். என்னங்க கோல்? நம்ம நாடு சுவிசேஷமயமாக்கப்படணும். Look and corner, gospel should be preached. That is our goal. What is one interest? எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர வேண்டும். மூளை முடுக்குகளில் எல்லாம் நான் மாணவராக இருக்கும் போது, இன்னைக்கு இந்த மாலை முரசு தினமலர்ல தொங்குது பாருங்க, அப்ப பார்ப்பேன் எனக்கு இந்த கிராமம் முழுசும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுன்னு செய்தி வரும். My interest was எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர வேண்டும். கோல், இலக்கு, பர்பஸ், நோக்கம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பதை தவிர வேறு ஒரு நோக்கமும் இல்லை. எனக்கு ஏதாவது காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா? அருமையானவர்களே, நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த ஒரே இலக்கோடு, இந்த ஒரே நோக்கத்தோடு, இந்த ஒரே விருப்பத்தோடு இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நாம் பூமியில ஐக்கியம் கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை தான் நாம் செய்ய வேண்டும். இப்படி சொன்ன உடனே நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீங்க, பிரதர் லயனல் தான் ஒருமனப்பாடு வேணும், ஒருமனத்தோடு செய்யணும், இப்போ எப்படி செய்யலாமா பிரதர், நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன்னு. என்ன முயற்சி எடுக்க போறேன்? எல்லா கிறிஸ்தவர்களையும், ரட்சிக்கப்பட்டுக்கானோ ரட்சிக்கப்படலையோ, எல்லாரையும் ஒரு கூடாரத்தில், 1000 பேரை ஒரு கூடாரத்தில் கொண்டு வந்துடுறேன்ப்பா. இந்த கிளப்லாம் இருப்பாங்க பாருங்க, அந்த கிளப்லாம் எதுக்கு கூடி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜாலியாக சிட்சாட் பண்ணிட்டு, ஜாலியாக கேலி கிண்டல் பண்ணிட்டு, எங்கேயாவது போய் யாருக்காவது சோசியல் சர்வீஸ் செய்யலாமா? அப்படிப்பட்டதான ஒருமனப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. ஒருமனப்பாடு என்று சொல்லும்போது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உபதேசத்திற்கு அடுத்த காரியங்களிலே எதிலே நாம் ஒருமனப்பாடு என்றால், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா மூல உபதேசம், ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின். எபிரேயர் 6 முதல் 2 நீங்கள் பார்க்கும் போது அங்கே மூல உபதேசங்கள் என்று சொல்லுகிறார், அடிப்படையான உபதேசங்கள் என்று சொல்லி சிலவற்றை ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலேயாவது அந்த நபர் நம்மோடு கூட ஒத்து போகிறவராய் இருக்கிறவரோடு கூட மாத்திரம்தான் நாம் ஐக்கிய. மூல உபதேசங்களை என்னவா? மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரமாகிய மூல உபதேசங்கள். ஐயா, நான் நியாய தீர்ப்பை நம்ப மாட்டேன், மனம் திரும்புதலை நம்ப மாட்டேன், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நான் நம்ப மாட்டேன், மறுபடியும் இயேசு வரப்போகிறத நான் நம்ப மாட்டேன், ஞானஸ்நானத்தை நான் நம்ப மாட்டேன், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள முடியாது. நாம் யாரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும்? இந்த மூல உபதேசங்கள் என்று எபிரேயர் 6:2 சொல்லியிருக்கிறது அல்லவா, அதிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள். இந்த வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இதில் இருக்கிறது என்று அல்ல, இந்த வேத புத்தகம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை
இது தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறவர்களோடு மாத்திரம்தான் நாம் ஐக்கியம் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே ஆராதிக்கிறேன் விரும்புகிறவர்கள், மிஷனரி ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள், அப்படிப்பட்ட மக்களோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியும். மோசே சொல்லும் போது உபாகமம் புஸ்தகம் 22:10 அவர் சொல்லுகிறார். உபாகமம் புஸ்தகம் 22:10 அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உபாகமம் 22:10, மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. மாடு அது ப்ளவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது, கழுத அது பொதி சுமக்கிறதுக்கு. மாடையும் கழுதையும் ஒன்னா போட்டு உழ முடியாதுங்க. டோன்ட் ட்ரை ஆக்சன் தி ஆஸ். மாடையும் கழுதையும் போட்டு ஊழியம் செய்ய முயற்சி செய்யாதீங்க. அது பின்னாடி எத்தி எத்தி உங்களை உதைக்கும். நீங்க முன்னுக்கு போனது விரும்பிங்க, அது பின்னுக்கு இழுக்கும். ஆகையால மாம்சத்துல பிறந்தவனையும் ஆவியில பிறந்தவனையும் ஒன்னு போட்டு சேர்த்து வேலை செஞ்சுட்டு இருக்க பயிற்சி செய்யாதீங்க. மாம்சத்துல பிறந்தவன் ஆவியில பிறந்தவன எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவனையும் அதையும் இந்த ஐக்கியத்தில் எப்படிப்பட்டவர்களால் நான் ஐக்கியம் கொள்ள வேண்டும்? மூல உபதேசத்தில், மிஷனரி ஊழியத்தில், தேவனை தேடுகிற காரியத்தில், தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறவர்களிடத்தில், தேவ பிள்ளைகளாக நாம் அனைவரும் நாம் ஒன்று கொள்ள வேண்டும். இந்த ஒருமனத்தை எப்பொழுது கெடுதுகிறது என்றால், சில சமயங்களிலே சில காரியங்களை ஆண்டவர் என்னை டிசிப்ளின் பண்ணுவதற்காக சில காரியங்களை எனக்கு போதிப்பார். நான் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, அதை ஒரு ஜென்ரல் டாக்டரினா நான் மாற்றக்கூடாது. இன்றைக்கு ஏன் சபைகளுக்குள்ளேயோ சங்கங்களுக்குள்ளேயோ மற்றவர்களுக்குள்ளேயோ ஒருமனப்பாடு இல்லை என்றால், வாட் காட் ஸ்பீக்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் டு டிசிப்ளின் தம், த சர்வன்ஸ் ஆஃப் காட் ஹவ் மேட் இட் அஸ் அ டாக்டரின் ஃபார் ஆல். அதுதான் இன்றைக்கு ஒருமனப்பாட்டை. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், ரோமர் 14:2 2 நீங்கள் திருப்பும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ரோமர்கள் நிருபம் 14:2 பாருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். எப்பா நீ நான் வெஜிடேரியனை சாப்பிட்டாதான் பரலோகத்துக்கு போவன்னு அவனோட சண்டை போட்டுட்டு இருக்காத. இதெல்லாம் சின்ன விஷயம். அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா 5:6-7 பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். ஒருவன் கிறிஸ்மஸ் கொண்டாடணுன்றான், ஒருத்தன் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டேன்றான். இதையாப்பா ஒரு டாக்டின் ஆகிற, வெஜிடேரியன் சாப்பிட்றதையே டாக்டின் ஆகிற, மட்டன் சாப்பிட்றதையே நீ டாக்டின் ஆகிற, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதையும் ஈஸ்டர் கொண்டாடுறதையும் குட் ஃப்ரைடே கொண்டாடுறதையே நீ டாக்டின் ஆகிற. இவைகளெல்லாம் சிறு காரியங்கள். இவைகளும் ஒருவேளை நான் வந்து மட்டன் சாப்பிடக்கூடாது, இன்னும் டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் மட்டன் சாப்பிட்றது இல்லைங்க. ஏன் சொன்னாங்க, உனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்குப்பா, கொழுப்பு ஜாஸ்தியாகிரும். நான் போய் ஒருத்தருமே மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களை எல்லாரும் சேர்த்து சொல்லி அதை உங்கள் பேரில் நான் திணிக்கலாமா? திணிக்கக்கூடாது. தேவன் படைத்ததெல்லாம் நன்றாக இருக்கிறதே. சோத்திரத்தோடு கூட சாப்பிட்டால் ஒன்றையும் தள்ளப்படுவதற்கில்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் வெறும் மரக்கறி மாத்திரம் சாப்பிடுவேன் என்றால் என்ன நீங்க ஒதுக்காதீங்க? அது அல்ல நம்முடைய ஐக்கியத்தினுடைய அடிப்படை. அது அல்ல நம்முடைய ஐக்கியத்தினுடைய அடிப்படை. இயேசு நம்முடைய ஐக்கியத்தினுடைய அடிப்படை, அவருடைய ரத்தம் நம்முடைய ஐக்கியத்தினுடைய அடிப்படை, அவருக்காக சேவை செய்தல். இந்த ஐக்கியத்தை நாம் ஒருவேளை இப்படி வைத்துக் கொள்வோமேனால் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு அது நிறைய நேரங்களில் புரியுது. யூனிட்டி இன் மேஜர் மேட்டர்ஸ், பெரிய காரியங்கள்லாம். அந்த மூல உபதேசம்லாம் சொன்னேன் பாருங்க, உயிர்த்தெழுதல், வருக, வசனம், இதெல்லாம் மேஜர் மேட்டர்ஸ். யூனிட்டி இன் மேஜர் மேட்டர்ஸ், லிபர்ட்டி இன் மைனர் மேட்டர்ஸ். சாப்பாடு, இன்னும் சட்டை போடுறது, என்ன சட்டை போடுறது, இந்த சட்டை போடுறதா, அந்த சட்டை போடுறதா, நீட்டமாக போடுறதா, குட்டையா இப்படி போடுறதா, அப்படி போடுறதா, என்ன கலரில், லிபர்ட்டி இன் மைனர் மேட்டர்ஸ். இதெல்லாம் பெரிய காரியம். சேரிட்டி இன் ஆல் மேட்டர்ஸ், எல்லாத்திலையும் அன்பு. இவைகள் நமக்குள்ளே ஒரு
ஒருமனப்பாட்டிற்கு ஆதாரமான காரியம். சகோதரர்கள், இதோ மறுபடியும் ஆரம்பிக்கிறேன், 133 சங்கீதத்தை வர்றேன். சகோதரர்கள், நாம் எல்லாரும் எந்த அடிப்படையில் சகோதரர் என்று சொன்னேன், ஒருமித்து, எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட் இஸ் ஒருமனம், வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது என்று சொன்னேன். அது என் செய்தியினுடைய கடைசி பாகத்திற்கு நான் வருகிறேன். ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவன் அங்கிகளிலே வடிந்தோடுகிறமுமான நல்ல தைலத்துக்கும். தைலம் எதை கொடுக்கிறது என்றால் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஸோ ஆண்டவருடைய மகிழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக நபர்கள் யார்? தலைவர்கள். தலைவர்கள், தலைவர்களிடத்தில் இருந்து அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும். எர்மோன் மலை பலத்தீனாவிலே இருக்கிறதுலே ஒரு அதிக உயரமான மலை என்று கருதப்படுகிறது. அங்கே இறங்கும் பனி, கோப்பியஸ் டியூ, பனி வந்து அதிகமாக அந்த இடத்துல அப்படியே லார்ஜ் குவான்டிட்டியில பனி இறங்குமா. தைலம் அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொன்னேன். ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு தாடியிலே வடிகிறதும் அங்கிகளில் இறங்குகிறதுமான நல்ல தைலம், அது ஆனந்த தைலம், மகிழ்ச்சியின் தைலம். இந்த பனி அது எதை குறிக்கிறது என்றால், நீங்க நடைமுறையில் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லலை. காலையில் போன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் பனி அப்படியே விழுந்திருக்கும் முத்து முத்தா. அப்போ பார்க்கும்போது காலையிலேருந்து அடித்த வெயிலில் காஞ்சி போயிருந்த இந்த புலெல்லாம் அப்படி நிமிந்து நிற்கும் ஜோரா. ஏன்? இந்த பனி மேலே விழுந்தப்போ. வாட் டஸ் த டியூ டூ? இட் ரிஃப்ரெஷஸ் அஸ். அதை நம்மை புத்துயிராக்குகிறது. திருவசனம் இப்பொழுது கூட உங்கள் மேலே வந்து இறங்கும் போது உங்களுக்குள்ள ஒரு புதிய உயிர் வருகிறது, உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருகிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அது ஆரோன் சிரஸ், தலைவர்களிடத்திலிருந்து அது அப்படியே இறங்கி வருதுங்க. அப்படியானால் தலைவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். தலைவர்களுடைய பங்கு அதிகமானது. நான் வேதத்தினுடைய அடிப்படையிலே சொல்லுகிறேன். ஜெபக்குழுவினுடைய தலைவனாக இருக்கலாம், சபையினுடைய தலைவனாக இருக்கலாம். அருமையானவர்களே, அவர்களுடைய பங்கு மிகவும் அதிகமானது. இன்றைய தலைவர்களுக்குள்ளே போதுமான அளவு தரிசனம் இல்லை. 1 Samuel 3:1 நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், அங்கே நீங்கள் பார்க்கும்போது அங்கே என்ன பார்க்கிறோம்? 1 Samuel 3, பிரத்யட்சியமான தரிசனம் இல்லாமல் இருந்ததாம். ஏலி தாத்தாவினுடைய காலத்தில் தெர் வாஸ் நோ ஓப்பன் விஷன். அவர் பெரிய ஒரு தரிசனம் அவர்களுக்குள்ளே ஒருவருக்குள்ளும் இல்லாமல் இருந்தது. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்ததாம், பிரத்யட்சியமான தரிசனம் இல்லை. இன்றைக்கு தலைவர்களிடத்தில் ஒரு சரியான ஒரு விஷன் இல்லைங்க, சரியான ஒரு லீடர்ஷிப் இல்லை, சரியானபடி இந்தியாவை குறித்துள்ள ஒரு கண்ணோட்டம் இல்லை, சுவிசேஷ மயமாக்குதலை குறித்துள்ள ஒரு வாஞ்சை இல்லை. இதை நான் வேதனையோடு தான் சொல்லுகிறேன், துக்கத்தோடு கூட தான் நான் சொல்லுகிறேன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தலைவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதம் கடந்து தலைவர்கள் மூலமாக நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், we need to pray for them. நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆரோனுக்காக ஜெபிக்க வேண்டும், மோசேக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை நடத்தி செல்கிற தலைவர்களுக்கு தேவன் நல்ல ஒரு பிராட் மைண்டட் விஷனை தரும்படியாக ஜெபிக்க வேண்டும். தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மிஷனரி ஊழியங்களிலும் இப்படி சுவிசேஷ பிரபலியங்களிலும் சிந்தையுள்ளவர்கள் தலைவர்களை கர்த்தர் எழுப்ப நாம் ஜெபிக்க வேண்டும். சுவிசேஷம் தன்னுடைய சபைகளிலே தலைவர்கள் அல்லது தாங்கள் நடத்துகிற ஜபக்குழுக்களிலே தலைவர்கள் மிஷனரி சிந்தையை தூண்ட வேண்டும். அவர்களே அவருடைய மக்கள் தனிப்பட்ட முறையில் ஆத்ம ஆதாயம் செய்வதை ஊக்குவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களே நெய்பர்ஹுட் இவாஞ்சலிசம்,
அருகாமையில் இருக்கிற கிராமங்கள், அருகாமையில் இருக்கிற பிரசன்ஸ், அருகாமையில் இருக்கிற சேரிகளை சந்திப்பதிலே அவர்கள் ஆர்வம் காட்டி அவர்களே அதில் ஈடுபட வேண்டும். இப்படியாக எல்லா சகோதரர்களும் எல்லாருமே அந்த ஊழியத்தில் ஈடுபடும் போது, எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கூடுகிற கூடுகைகளிலே கர்த்தர் செய்த காரியங்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் போதுதான் அங்கே கூடியிருக்கிற மக்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி காணப்படும். அங்கே கூடியிருக்கிற இல்லைன்னா ரொட்டீனா வழக்கமா போறேன், வழக்கமா பாடுறேன், வழக்கமா ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன், உங்க பிரேயர் ஃபெலோஷிப்பா இருக்கட்டும், உங்க எதுவா இருக்கட்டும், அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு என்ன கொடுக்கணும்னா ஒரு ஊக்குவிக்கக்கூடிய சைட் டிஷ் வந்துகிட்டே இருக்கணும். அப்போஸ்தலர் 15:3 நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் வந்து என்ன செய்றாங்க, அவங்க அவங்களோட சகோதரர்கள்லாம் கூட்டி என்ன சொல்றாங்க, 15:3 அந்தபடி அவர்கள் சபையாரால் வெளிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திருமண செய்தியை அறிவித்து சகோதரர்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். எதை சொல்லும் போதுதான் அங்க சந்தோஷம் வருது, ஐயா அந்த கிராமத்துக்கு போனேன், இந்த இடத்துல சுவிசேஷம் செய்ய போனேன், இந்த இடத்துல மக்களுக்கு சொன்னேன், இவ்வளவு பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த செய்தி பகிர்ந்து கொள்ளப்படும் போது என்ன நடந்ததாம், சகோதரர்கள் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தலைவர்கள் வாலிபர்களை ஊக்குவிக்க வேண்டும், வாலிபர்களுக்கென்று செய்திகளை கொடுக்க வேண்டும், வாலிபர்களை ஆத்ம ஆதாய பணியிலே ஈடுபடுத்த வேண்டும், மிஷனரி ஊழியத்தை தாங்க வேண்டும், அறிவிக்கப்படாத இடங்களிலே இருக்கிற ஊழியம் செய்கிற மக்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான தலைவர்களை தேவன் எழுப்பும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். 133 சங்கீதத்திலே நாம் அதை தான் வாசிக்கிறோம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. அது ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளிலே வடிகிறது, அவன் அங்கிகளிலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும், எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் நல்ல பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். முடிவாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, வாரத்திலே ஒரு நாள் கூடுகிற கூடுகையோடு நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாரத்திலே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடுகிற கூடுகையோடு நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். உங்கள் வீட்டிற்கு அருகாமையிலோ 2 அல்லது 3 பேர் கூடி கூடி செபிக்க ஆரம்பியுங்கள். சிறிய சிறிய ஜெபக்குழுக்கள் எல்லா இடங்களிலும் உருவாக்கப்பட்டு செபிக்க ஆரம்பிக்கும் போது, அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான அறிவிக்கப்படாத இடங்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியங்கள் இவைகளுக்கெல்லாம் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஒருவரை ஒருவர் ஊக்குவிப்பதற்கு, ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியிலே நிலைத்திருப்பதற்கு இயேசு சொன்னார் அல்லவா. என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? யோவான் 15 பாருங்க, 15 அவர் மகிழ்ச்சி உங்களை நிலைச்சி இருக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு காரணத்தை பின்னாடி சொல்றார், ஃபெலோஷிப்பை சொல்றார். யோவான் 15:10-11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை சொன்னேன் என்று அடுத்தது என்ன சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவர் ஒருவருடைய ஐக்கியம் கொள்ளுங்க, ஒருவரோடைய அன்புல பாசத்துல கூடி வாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திற்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்வதனால் வருகிற மகிழ்ச்சி எத்தனை மகிமையானது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். முடிவாக ஒரு சிறிய காரியத்தை, இது செய்தியினுடைய அடிப்படையில் அல்ல, சமீபத்திலே நடந்த எலெக்ஷன் முடிவை குறித்து கிறித்தவர்களாகிய
உடனடியாக இந்த பிளஸோ இங்கே நான் வைத்திருக்கிறபடியால் இதை குறித்து நம்முடைய ஒரு கண்ணோட்டத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம். என்னோடு கூட தயவு செய்து தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:17 எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:17 முதல் பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷர்களில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். உன்னதமானவர் தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தேவன். அவர் என்ன செய்கிறாராம், தமக்கு சித்தமானவனுக்கு ராஜரீகத்தை ஆளுகை செய்வதை கொடுக்கிறார். அதே அதிகாரத்தில் 25 நீங்கள் பாருங்கள். உன்னதமானவர், மறுபடியும் உன்னதமானவர், மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானவன் யார் ஆள வேண்டும் இந்த தேசத்தை என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த நபருக்கு அதை கொடுக்கிறாராம். ரோமர் 13:1 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்று ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனே அல்லாமல் யாரும் அரசு பீடத்திற்குள் வர முடியாது. தானியேல் ஜீவித்த காலகட்டத்திலே தானியேல் கிட்டத்தட்ட 3-4 ராஜாக்களிடத்திலே கீழே வேலை செய்தார். ஆனால் அந்த 4 ராஜாக்களுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாகவே இருந்தது. ஆகையால் தேவன் தமக்கு சித்தமானவரை ஆட்சி பீடத்தில் அமர்த்தட்டும், கர்த்தருக்கு நன்றி. ஆனால் எந்த காலமாக இருந்தாலும் நாம் வெற்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் தானியேல் முழங்காலை மடக்கி 3 ஜெபித்தது போல அந்த சிறு குழுவை சேர்ந்த தன்னுடைய குழுவை சேர்ந்தவர்களுக்கு சொன்னபோது அவர்கள் கூடியிருந்து ஜெபித்து அந்த இடமே அசைந்தது போல தைரியமாய் சொன்னது போல நீங்களும் நானும் நம்முடைய ஜெபத்தை அதிகரிக்க வேண்டிய காலகட்டத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 2:4 எதற்காக ஜபிக்க வேண்டும், எப்படிப்பட்டதான ஜபம் தேவனுக்கு பிரியமானது என்று அவர் இங்கே சொல்கிறார். 1 தீமோத்தேயு 2 அதை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. வாட் யூ ஷுட் ப்ரே ஃபார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எதுக்காக, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல், நல்லா கவனிங்க, பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. இது நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐக்கியத்தினால் வருகிற சந்தோஷத்தை பார்த்தோம், ஐக்கியத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம். இப்பொழுது நாம் ஐக்கியமாக நாம் எல்லாரும் இணைந்து அருகில் இருக்கிறவர்களுடைய ஒருவேளை சகோதரிகள் என்றால் சகோதரிகள் கைகளை சேர்த்துக் கொள்ளலாம், சகோதரிகள் பக்கத்திலே சகோதரர்கள் வான் இருந்தால் சகோதரர்கள் மாத்திரம் ஜெபிக்கலாம். தயவுசெய்து கரங்களை கோர்த்து நம்முடைய ஐக்கியம் வலுப்பட, புதிதாய் அரசு பீடத்தில் இருக்கிற அரசு நல்லொழுக்கத்தோடும் பக்தியோடும் கலகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அமைதியில் ஒரு வாழ்க்கை நம் அனைவரும் நடத்த உதவி செய்ய நாம் எல்லாரும் கூட நாம் முடிந்தால் எழுந்து நின்று கூட நாம் கரங்களை கோர்த்து இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். நேரநீர் பேசினீர், நாங்கள் எல்லாரும் ஒரே இலக்கோடு
ஒரே விருப்பத்தோடு, ஒரே நோக்கத்தோடு, எப்படியாவது எங்கள் தேசம் சுவிசேஷமயமாக்கப்பட வேண்டும். நாங்கள் வாழ்கிற இந்த நூற்றாண்டிலே எங்கள் தேசம் சுவிசேஷமயமாக்கப்படுவதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். எங்கள் அருமை ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரே நோக்கத்தோடு எங்கள் கரங்களை நாங்கள் ஒன்றாக இணைத்து, ஒருவேளை நாங்கள் வேறு பாஷைக்காரராக இருக்கலாம், வேறு ஜாதிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒருவரை ஒருவர் அறியாதவர்களாக இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். எங்கள் எஜமானாகிய இயேசு எங்களுடைய ஆண்டவர், அவரே உலக ரட்சகர். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைஞர்கள் அல்ல, நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரு வீட்டு பிள்ளைகள், ஒரு இடத்திற்கு போக போகிறவர்கள், ஒன்றாய் பரலோகத்தில் உம்மை ஆராதிக்கப் போகிறவர்கள், எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு திரள் கூட்ட மக்களை பரலோகத்திலே நாங்கள் அழைத்து செல்ல, நாங்கள் இந்த வேலையிலே எல்லா அனைத்து தேவ பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஐக்கியம் கொண்டு, இந்த ஒரு காரணத்திற்காக ஆண்டவரே, எப்படியாவது எங்கள் தேசத்தை எங்கள் நூற்றாண்டிலே சுவிசேஷமயமாக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஜபங்களை கேளும். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த கூட்டத்தை முடித்து ஒருவேளை இந்த இடத்தை விட்டு போகும்போது தங்களுடைய இடங்களிலே சிறிய சிறிய ஜப குழுக்களாக ஒவ்வொரு நாளும் ஜபித்து, ஒருவேளை வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும் நேரம் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் கூடி கூடி ஒரு ஸ்பிரிச்சுவல் டானிக்கை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய ஸ்பிரிச்சுவல் விகரோடு செயலாற்ற, மகிழ்ச்சியோடு, கடமைக்காக அல்ல, களிப்போடு உம்முடைய வேலையை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். புதிதாக ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது என்று நாங்கள் அறிந்து அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், நீர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அது உம்முடையது ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை ஆரம்பித்திற ஒருவே புதிதாக அரசு அமைக்கப் போகிற அந்த அரசுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஜபிப்போம். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படவும். கர்த்தாவே, ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாங்கள் இந்த வேளையிலே ஜெபித்து புதிதாக அரசு அமைக்கப் போகிற அந்த அரசை உம்முடைய கையிலே நாங்கள் அர்ப்பணித்து விடுகிறோம். உம்முடைய கையிலே கொடுத்து விட்டோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் கையிலே நாம் இதை ஒப்புக் கொடுத்தபடியால் நம் எல்லாரும் கரங்களை தட்டி கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். உயர்த்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.